அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினாங்க, அப்புறம் ஃபுட்டேஜே இல்லாமல் போயிட போகுது. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் பேசினாலே ரொம்ப அதிகமான பேசின பேச்சாளர் மாதிரி ஆகிட போகிறேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அருண் படேன் சார் அவர்களுக்கும், தௌலத் படத்தின் தயாரிப்பாளர் அருமையான முகமது அலி அவர்களுக்கும், இயக்குனரும் இந்த படத்தின் கதாநாயகனும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான சிவனுக்கும், கேமராமேன் சார் மையப்பன் சார், இளையராஜா சார் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற சிவனுடைய நண்பர்கள் அண்டு திரையுலகைச் சேர்ந்த பிரமுகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் அண்டு பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தௌலத், இது வந்து ஒரு என்னடா அது, ஒரு கெத்து தௌலத்து இந்த மாதிரி வந்து ஒரு அது ஒரு இது லோக்கலான வார்த்தையா இல்ல மாசான வார்த்தையா, என்ன சிவன் இது தௌலத்னா என்ன அப்படின்னு? ஏன்னா சாதாரணமா எல்லாமே நாங்கள் ஏன்னா இதுக்கு மீனிங் தெரியாது, ஆனா நாங்க லுலுசபா டைம் பண்ணும்போதுல இருந்து இந்த அப்பாட்டக்கரு தௌலத்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சிவன் சொன்னப்பல இல்லைங்க, இது வந்து ஒரு பேர் தான், இது நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இந்த பேர் வந்து வைப்பாங்க, தௌலத் அப்படின்றது வந்து தாவூத் அது மாதிரி வந்து ஒரு பேருன்னு சொன்னாரு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது வந்து பேர்ல இருந்து மருவி வந்த வார்த்தை அப்படின்றது. ஸோ சிவன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்படியா நீ ப்ரொடியூசர் பிடிக்கிற அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் சொல்லி கூட. ஏன்னா நானும் அவர் ஆண்டவ பெருமாள்ன்ற ஒரு படம் நடித்தோம், அவர் ஹீரோ அவருக்கு நான் நண்பராக அந்த படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டி, விஜயநகரம் அண்ட் இப்போ ஒரு வலையல்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ நான் அவரும் சேர்ந்து ஒரு படம் டோர் நம்பர் 66 டைட்டில் ரிவீல் பண்ணிட்டேன், சாரி சிவன் வித்தவுட் யுவர் பர்மிஷன், சரி சொல்லி வச்சிருவோம், இப்பவே சேர்த்து ப்ரொமோஷன் ஆகிட்டோம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலே நீங்க விஜய் சேதுபதிக்கு அடுத்து அதிக படம் பண்றது வந்து சிவனா தான் இருப்பாரு. ஆனா எப்படி வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்றாரு அப்படின்னு தெரியல உண்மையிலே. ஆனா அவரே வந்து டைரக்டரும் அவரே தான், நான் நிறைய படங்கள் அவரோட ஏற்கனவே ஆண்டவ பெருமாள் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நண்பர்கள். ஸோ நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நானும் சந்தானம்லாம் எப்படி ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்களோ அது போல நானும் சிவனும் நெருங்கிய நண்பர்களோ. அதனால நான் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்பேன், எப்படியா நீ பிடிக்கிற, என்ன சொல்லி நீ மந்திரம் போடுற, ஒரு ப்ரொடியூசர் ஆனால் பிடிச்சி கதை சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதை ஒரு பேமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணி அது ஒரு படமாக மாறி வர்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் டோட்டலாக வேற மாதிரி மாறி இருக்கு. எனக்கு வந்து இது சினிமாவில் கிட்டத்தட்ட இந்த கலைத்துறை தான் அப்படின்னு முடிவு பண்ணி மேடைகளில் ஆரம்பிச்சு இது 20வது வருஷம். சொன்னோன்னே என் வயசை கண்டுபிடிக்காதீங்க, நான் சின்ன வயசுலேயே வந்துட்டேன். ஸோ வந்து பட் இது 20th இயர். நான் இவ்வளோ வருஷத்தில் நிறைய பேரை நாம் வந்து சினிமாவில் சந்திக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு இப்போ என்னுடைய அடுத்த படம் கூட விரைவில் வெளியே வர இருக்கு, இப்போ தான் சென்சார் ஆகிருக்கு. பட் ஒரு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுன்றது வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப அருமையான இண்டஸ்ட்ரி, ரொம்ப லாபகரமான ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அது சினிமா தொழில் தான். இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் வந்து அதுவும் சினிமா பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம். அது இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ் ரைட்ஸ், ஹிந்தி, தெலுங்கு, ஃபாரின் ரைட்ஸ், இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல நம்ம படங்களை வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ் படம் எடுத்தோம்னு சொன்னால் அது ஹிந்தியில் வந்து அந்த ரைட்ஸ் வாங்குறாங்கன்னு சொன்னால் ஆல் நார்த் இந்தியன் லாங்குவேஜுக்கு அந்த படம் வந்து டப்பிங் பண்ணி நம்ம போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து புனேவோ இல்லை பாம்பேவோ இல்லை குஜராத்தோ இந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டு நம்மளை யாருக்கு தெரிய போது நம்ம ஏதாவது போனோம்னு சொன்னான்னு அங்கே யாராவது ஒரு ஹிந்திக்காரங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னு சொன்னால் எல்லா லாங்குவேஜ் நம்ம தமிழ் படங்கள் வந்து எல்லா மொழிகளுக்குமே டப் செய்யப்படுது, அந்தந்த ஊரில் படங்கள் வெளியாகிட்டுருக்கு. அதே சமயத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக நாம் பெருசாக வளர்ந்துருக்குறோம். டெக்னிக்கலாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இது மாதிரி நிறைய மீடியம் வந்துட்டுருக்கு, இன்னும் நிறைய வருது, இன்னும் ரிலையன்ஸ்லாம் உள்ளே வராங்க. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நிறைய வியூவர்ஸை போய் பார்க்குற அளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே நிறைய யூடியூப் அண்ட் ஆன்லைன் சேனல்ஸ்லேருந்து நண்பர்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், ஒரு இன்டர்வியூ ஒரு ஸ்டாரோட ஒரு லீடிங் ஸ்டாராக இருக்கட்டும், ஒரு புதுமுக நடிகர்களாக இருக்கட்டும், குறைஞ்சது நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் பார்க்குறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தா, ஸோ 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் நம்ம படத்தை கொண்டு போய் எப்படி நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற அந்த மேஜிக்கை கரெக்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி அடித்தோம்னு சொன்னால் எல்லா படங்களுமே கமர்ஷியலாக ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்.
அண்ட் என்னுடைய இந்த படத்துடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படத்தில் ஹீரோ சிவன், யோகி பாபு அண்ட் வந்து யோக் ஜாபி சார், அப்புறம் அந்த பெரியவர் ஒருவர் வில்லன் சார், அவர் ஜெய்பால் சார் மணிக்கணும், அவர் பேர் டக்கு ஞாபகம் வரல. அண்ட் இன்னும் நிறைய கலைஞர்கள் இதில் இருக்காங்க. நான் படத்தை வந்து ஏன்னா என்னுடைய படம் கொம்புவும் தௌலதும் ஒரே ஸ்டுடியோவில் தான், ஸ்டார் ஸ்டுடியோவில் தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த படம் அந்த பிரேக் டைமில் நாங்கள் அங்கே போனோம்னா அந்த ரஷஸ்லாம் பார்த்துருக்கோம். நான் ரஷஸ் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எனக்கு காமிச்சார். படம் நல்ல ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர், பிஎன்சி படமாக இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு சாங், தார்மார் சாங். ஸோ எங்களுடைய ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா, நானும் படம் போன படம் ஆரம்ப அட்டகாசம் ரிலீஸ் பண்ணிட்டு நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த விசி சென்டரில் தான் வந்து தேட்டர் வந்து மேஜராக வந்து ஃபுல்லாகுது. ஸோ ஏ சென்டருக்குள்ளே நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டுறாங்க. ஸோ ஏன்னா அதுக்கான கண்டென்ட், அதுக்கான படங்கள், அதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மோட நம்ம உள்ளே போகும்போது தான் அதை இது பண்ணோம். ஸோ பக்கா பிசி படமாக இந்த தௌலத் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு வில்லனா ஹீரோவா இன்னொரு ஒரு கேரக்டராக துருவா நடிச்சிருக்காரு, அவரு கூட நான் வந்து ஆண்மை தவறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு படம், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே போல் நம்மளுடைய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நிறைய ஹெல்த்தியாக வரணும். ஏன்னா ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் அவங்க பையில் ஏதாவது கொஞ்சம் பணம் வந்து லாஸ் ஆகாமல் ஒரு மினிமம் மார்ஜின் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஏன்னா தம்பி நான் நிறைய பிஸ்னஸ் இருக்குப்பா, எங்களுக்கு வந்து பெரிய லாபம் வேணாம், ஆனால் குறைந்த ஒரு இது இருந்தால் கூட போதும், மிஞ்சினா அந்த அசல் வந்தால் போதும், அதுக்கான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. ஏன்னா நம்ம ஒரு படம் ஓகே ஆகுதுன்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 20 ப்ரொடியூசர்ஸை பார்க்கும்போது தான் அது வருது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், போய் வெளியில் போய் ஒரு வெளியில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வேறு சினிமா மேலே பேஷன் இருக்கக்கூடிய ஒரு பணம் வசதி உள்ளவர்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கொண்டு வரோம். சில பேர் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அனைத்து சங்கங்களும் ஒற்றுமையாக திரையரங்க உரிமையாளர்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக, ஏன்னா இது இண்டஸ்ட்ரி, இதில் எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது, இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சினிமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க டிஜிட்டல் வந்துட்டால் அது அழிஞ்சிடும், இது வந்துட்டால் அடுத்த ஒரு லெவல் வந்துட்டால் சினிமா இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இருக்க டிமாண்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது வந்து மாறவே மாறாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறேன் தெரியாது, நேராக சினிமாவுக்கு தான் போவோம். ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் கடந்து நம்மளை வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமாக இந்த சினிமா இருக்குது. ஸோ இந்த சினிமா வந்து ரொம்ப நாள் அது ஹெல்த்தியாகவே இருக்கும், பட் அந்த சிஸ்டமை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும், சரி பண்ணணும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஏன்னா அது இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸுக்குமே எந்த ஒரு டெக்னீஷியன்ஸுமே வேலை வாய்ப்பை இழக்கிறது இல்லை வந்து அவங்க வருமானத்தை இழக்கிற அந்த ஒரு விஷயங்கள் வராது. இதுக்கு மிக முக்கிய காரணம் ஒற்றுமை தான். அது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இந்த தேர்தல்கள்லாம் அறிவித்தா ஒவ்வொருத்தரும் நான் நீன்னு போட்டி போட்டு அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்கப்பூர்வமான ஸ்கீம்ஸை அறிவித்து சினிமாவுடைய ஒற்றுமைக்கும் தொழிலாளர்களுடைய வளம் அவர்களுடைய மேன்மைக்காகவும் பாடுபடணும். ஏன்னா சங்கங்கள் இருக்கிறதே வந்து தொழிலாளர்கள் நலன் பார்க்கறதுக்காக தான், நம்மளை நாம் ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை, அது மூலிமா நம்ம ஆதாயம் தேடிக்கிறதுக்கு இல்லை, அதை வச்சு நம்ம 4 எலெக்ஷன் பார்க்கறதுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கை நாம் வந்து உயிரை கொடுத்தாது காப்பாற்றணும். நம்ம வந்து அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை, உயிரே போனாலும் பரவாயில்ல அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய கடமையை, கவனத்தை நேரத்தை நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா சங்க தலைவர்களுக்கும் ஒரு சிறுவனா, ஒரு அப்கமிங்கா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனா, ஒரு கடைநிலை ஊழியனா என்னுடைய பணிவன்பான ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன். ஏன்பா இங்கே வைக்கிற அப்படின்னா, நானா தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னா நீங்க வருவீங்களா இல்லைன்னு தெரியாது. நமக்கு கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு நல்ல விஷயத்த நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க, மேடையில் ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பண்றது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ டெஃபினட்டா நான் இண்டஸ்ட்ரியுடைய நலனுக்காக சில விஷயங்கள், அது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத நினைச்சு நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து இதை பற்றின அவேர்னஸை தயவு செஞ்சு ஏற்படுத்துங்க இண்டஸ்ட்ரியில். நான் நிறைய ப்ரெஸ் மீட்டில் இதே பிரசாதத்தில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நான் இங்கே வரும்போது பத்திரிகை சகோதரர் முன்னாடி ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் தான் அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்க முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து விளக்கேற்ற முடியும். ஏன்னு சொன்னால் நிறைய வந்து
இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய அந்த ஹிடன் விஷயங்கள் இருக்கு. ஒரு படம் எடுக்கிறோம், அதை கொண்டு போய் எங்க ட்ரேட் பண்ணணும்ன்ற விஷயம் மட்டும் இங்க இல்லை. அதை வந்து முறைப்படுத்தணும். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் அண்ட் நடிகர் சங்கம் எல்லாரும் ஒன்று சேருங்க. முதல்ல இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம். அது அது கூட இருக்கிற தொழிலாளர்கள், நடிகர்கள், கலைஞர்கள் இவங்க எல்லாரையும் வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும். ஏன்னா கலைஞர்கள் தொழில் இந்த மீடியா நல்லா இருந்தால் தான் மக்களை மகிழ்விக்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு டிக்கெட் 100 ரூபா 120 ரூபாயிலிருந்து பார்த்து ஒரு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் கொடுத்து நிறைய பணம் செலவு பண்ணி அவங்க உள்ளே வராங்க. அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சத்துக்கு வந்து நோக்கி போயிட்டுருக்கு. நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. இதே சாலிகிராமத்தில் ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்ன, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியாக இருந்தது, வெள்ளமாக இருந்தது, வெளியிலே வர முடியல. இன்றைக்கி என்னடானா லாரி ஓடிட்டுருக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கார்பரேஷனில் வருது. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. ஸோ ஐடி ஹோட்டல்ஸில் வந்து சமைக்க முடியாது, அதனால் வந்து இங்கே சாப்பாடு செய்கிறது கஷ்டம்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிலைமை. தயவுசெய்து தண்ணீரை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து நம்மளுடைய ஏரி குளங்களை மீட்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். அதே போல் நம்ம வந்து ஒரு ஒரு பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணுறதுனா கூட தேவையில்லாமல் அதிகமான வாட்டர்ஸை ஃப்ளஷ் பண்ணாதீங்க. பைப்பை திறந்து விட்டுட்டு ஷேவிங் பண்ணாதீங்க. எவ்வளோ எவ்வளோ வாட்டரை சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி கேப்டவுன் ஒரு நகரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் கிடைக்குது. அதுவும் இப்போ வந்து 0 வாட்டர் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு நகரமே வந்து தண்ணி இல்லாமல் வெளியேறுது. நம்மளை மட்டும் நினைக்கிறோம் நமக்கு வந்து பாட்டிலில் வரும், கேனில் வரும்னு சொல்லி. லாரி தண்ணி இல்லைன்னா அப்புறம் கேன் வாட்டர் வீட்டுக்கு வராது. அது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. நமக்கு மட்டும் இல்லை, பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வளரணும். எல்லாருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒற்றுமை தான். எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அண்ணன் ஜாகவார் தங்கம் அவர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட அடுத்த ஒரு படத்துக்கு அண்ணன் டைட்டிலோட வரேன் கூடிய சீக்கிரம். எந்த டைட்டில் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உடனே ஓகே பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றியை அடைய வேண்டும். மீண்டும் இதே போல ஒரு இனிய விழாவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் ஜீவா. அண்ட் இந்த படத்தில் ஆங்கர் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் பேசுனீங்க, ஒரு ஷார்ட் ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நான் அவங்கள இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கமே, நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்காங்களேன்னு ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருந்தேன். என்னுடைய ஆரம்ப மேட்டகாசத்தில் ஓப்பனிங் ஹீரோ சாங்கில் வந்து கூட இன்ட்ரொடக்ஷனில் இவங்க தான் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நல்லா பார்த்துங்கம்மா சந்திரலேகா. ஆமாம், ஏன்னா என் கூட டான்ஸ் ஆடுறது ரொம்ப ஈஸி. டான்ஸ் மாஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம்லாம் ஒர்க் பண்ணிட்டு என்கிட்ட வந்தால் ரெஸ்ட் எடுப்பாங்க. பா புண்ணியாவப்பா நல்ல அந்த யூனியன் நம்ம பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் என்னத்தெல்லாம் போட்டு பெண்டு கேட்டாங்கண்ணா, நல்லா இல்லை, நீ எவ்வளோ ரிலாக்ஸாக ஆடுற தெரியுமா விடுவாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு நண்பர் இண்டஸ்ட்ரிக்குள்ள டான்ஸுக்கு போட்டியாளர் ஒருத்தர் உருவாகிட்டு இருக்கார், சக்தி சிவன். வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாடல்கள் ட்ரெய்லர் எல்லாமே. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.